இவர் அந்த நடைப்பயணத்தோட சோர்ஸ் ஃபேக்டர் அங்கே க்ரௌட் இல்லை சார், அது ஃபண்டிங் தான். அது வந்து சும்மாலாம் சொல்லக்கூடாது, அந்த நடை அதுக்கு எவ்வளோ செலவாச்சு. நீங்கள் உண்மையிலே நமக்கு நம்ம அது வசூல் தான், காசு காசு கொடுப்ப காசு காசு கொடு காசு கொடுடா. கோயம்புத்தூர்ல இவர் நின்னப்ப எனக்கு தெரிஞ்ச இவருக்கு மணல் குவாரி மற்றது இவங்க கரூர் கம்பெனி கிட்ட வாங்கின பணத்தெல்லாம் விடுங்க, இது இல்லாமல் அவர் அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எலெக்ஷனுக்கு கலெக்ஷன் போட்டதே 500 கோடிக்கு மேல. ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா, என்ன சம்பாத்தியா? அவர் அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எலெக்ஷனுக்கு கலெக்ஷன் போட்டதே 500 கோடிக்கு மேல. அமர் பிரசாத உள்ள தூக்கி வச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? அதுவும் வந்து காவல்துறை அதிகாரிங்கிற ஒரு மனநிலை. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல போஸ்டிங் எடுத்தோடனே என்ன செய்வாங்க, எல்லா இடத்துலயும் ரைட் அடிங்குவாங்க. எதுக்கு அப்படின்னா, வராத இடத்துல வர வைக்கணும், வர இடத்துல கரெக்டாக வரணும், இல்லை கம்மியாக வர இடத்துல கூட வர வைக்கணும். சிம்பிள். இப்போ அதற்கு உண்டான ஈடியும் சிபிஐயும் பயன்படுத்தப்பட்டுச்சு. சிரஞ்சீவி எஸ் சார், சமிதா பச்சன் எஸ் சார், வந்தீங்க தோணுங்கடா. யாரு நீங்க பிஜேபியில இருக்காம பணம் வாங்காம இருக்கீங்க? அட உங்களை தான்ப்பா. திமுகவை பற்றி கடுமையாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, புகார் வைக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பேசுகிறாங்க, அவங்க வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அப்போ தானே வரும்னா, நாளைக்கு சும்மா இருந்தால் எப்படி வரும்? 50 ரூபா ஆகா, அநியாயமா ஒரு ஜாதிக்கிறவர்த்த தூண்டிடுவான் போல இருக்கிறேன். இந்த வச்சுக்கோ போடா. இடி வந்து எங்கெங்கெல்லாம் மணல் குவாரியோட ஃபண்ட்ஸ் போதுன்னு எல்லா இடத்துலையும் இறங்குறாங்க. எதேர்ச்சியா ஒரு ரெண்டு இடத்துல போய் பாக்குறப்ப பார்த்தா மோடியோட அவன் சம்பந்தப்பட்ட வீட்டு மணல் போட்டாரு. பணம் போன இடத்துக்கு ரைடு போச்சுன்னா இங்க பார்த்தா பிரைம் மினிஸ்டரோட போட்டோ இருக்குது. அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து இங்க மாவட்ட தலைவரா இருக்காரு பிஜேபியில, இன்னொருத்தர் கமலாலயத்தோடைய பெர்மனன்ட் ஸ்டாஃப். இவங்க ரெண்டு பேரும் கேசவ விநாயகத்தோட லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட். அது மெயினா குழம்பு காசுறது நான் தாங்க, அதுல வெங்காயமும் வெள்ள பூண்டும் போறதுக்கு ரெண்டு அசிஸ்டன்ட்ங்க. அசிஸ்டன்ட்ஸ் எதுக்கு? என் மேல கல்லு போடுறதுக்கா? நீங்க எங்கெல்லாம் குவாரி இருக்குதோ, எங்கெல்லாம் பெல்ட் இருக்குதோ, நாளைக்கு இப்ப கருப்பு முருகானந்தம் இருக்காரு டெல்டா பெல்ட்டுக்கு பொறுப்பேத்துக்கிறாருன்னா அவருக்கு மாசம் 50 லட்சம் ரூபா. வந்ததும் சுத்தத்தை பத்தி வாய்க்கிளியே பேசின, வேற எது கிளியனுங்கிறே? இப்ப எது கிளியதுன்னு பாரு. ரெண்டு பேர் தான் பிரச்சனைக்கு வருவீங்க, ஒன்னு பிஜேபி, இன்னொன்று நாம் தமிழர். பாஜக சொல்றீங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கு ரைட்டு, நாம் தமிழர் வேற இழுத்து விடுறீங்களா? எல்லா இடத்துலயும் வர்றது தானா, அவங்களுக்கும் அதான் வேலை. அவங்க கல் குவாரி முதல் கொண்டு விடுறது இல்லை, மணல் குவாரி இல்லை, அவங்க கல் குவாரி கூட விடுறது கிடையாது. ஃபைவ் ஸ்டார் இல்லாட்டி என்ன, ஒரு 4 ஸ்டார் 3 ஸ்டார் அடுத்த குடிசையா இருந்தாலும் பரவாயில்லையா? கனிம வள திருட்டை ஒழிப்போம் சீமான் அப்படி உரிமை குரல் கொடுக்கிறாருல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை. அங்கே ஓடர் கேட்டது கட்டி வாங்குறது தமிழ்நாடு பிஜேபி தேவையே கிடையாது. தமிழ்நாடு பிஜேபி அவங்க இருந்தப்பதான் பாஜக வந்து பேச பொருளாதாரம் சொல்றாங்க. அவங்க மட்டும் பேசும் போறலாம் சார். மைக்க பார்த்தா பேச ஆரம்பிச்சாங்க. நாளைக்கு விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சாங்க, ட்ரோல் மெட்டீரியல் நாங்க சார். யார சொல்றாங்க? மைக்கை பார்த்தா பேச ஆரம்பிச்சாங்க, ட்ரோல் மெட்டீரியல் நாங்க சார். அவங்க மட்டும் பேசும் பொருளா இருந்தாங்க சார். மைக்கை பார்த்தா பேச ஆரம்பிச்சாங்க, நாளைக்கு விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சாங்க, ட்ரோல் மெட்டீரியல் ஆனாங்க சார். தம்பி தம்பி போதும்ப்பா, நகைச்சுவையா உங்களை சித்தரிக்கிறதுனால ஒரு கட்சி பலந்து தாமரை பலந்தே தீரும்னு அழுத்தி சொன்னவங்க அவங்க தானே. கைகள் உயர்கிறதோ இல்லையோ, பம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ, மாம்பழம் பழுக்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். விகடன்ல ஒரு பேப்பர் போட்டிருந்துச்சு, குப்பலாரியில தூக்கி தமிழிசையை உட்கார வச்சுக்கிட்டு கரண் தெலுங்கானா கூட்டிட்டு போறப்ப தாமரை மலர்ந்தே தீரும்னு கையில ஒரு தாமரையோட குப்பலாரியில தெலுங்கானா கவர்னரா. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கவர்னர் ஆன பிறகு நல்லா சம்பாரிச்சிருச்சு, சரியான கல்லா கட்டிட்டாங்க மேடம்.
மொத்தம் 2400. டேய் அலாட்ட ஆறுமுகா, இருட்டுல உனக்கு நல்ல கண் பார்வையும் திருட்டுல உனக்கு நல்ல மூளை இருக்க வரைக்கும் உன்னை அவன அசைக்க முடியாதா? தைரியமாடா தைரியமா. உங்களை மாட்டான் நினைக்கிறீங்களா? பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு இவன் இந்த மந்திரி 10,000 கோடி சம்பாரிச்சிட்டான்னு சொன்னா அப்ப எல்லா பத்திரிகையாளர்களும் அமைதியா இருக்கிறீங்க. ஆனா இதே பிஜேபியில இருக்க தமிழிசை சவுந்தரராஜன் சம்பாரிச்சிருச்சேன்னு சொன்னா என்கிட்ட ஆதாரம் கேக்குறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால் தான். இந்தியாவிலே அதிகமா லஞ்சம் வாங்குற மாநிலங்கள் எது? முதல் இடத்துல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் 78%, அடுத்து பாத்தீங்கன்னா பீகார் 75%, அடுத்து ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேஷ் 74%. உத்தரப்பிரதேஷ்ல எங்க போயிச்சு? உத்தரப்பிரதேச பத்தி பேசினா எனக்கு கட்டகம் ஒன்று சொல்லிட்டு நீ வேற ஏதாவது பேசுற. அப்புறம் ஏன் உத்தரப்பிரதேச பத்தி பேசாத? எனக்கு சிரிப்பு வரல. மகேந்திர பாகுபலி ஆகிய நான் அப்படி சொன்ன அப்படியே அதிரும். எங்க வீட்டுல சொல்றேன், எங்க அதே மாதிரி பண்ணி தொலைக்கணுமா? வந்து தொலை. வண்டலூர் மாநாட்டுல இதே மாதிரிதான் அன்புமணி ஆகிய நான் நீங்க சொன்னீங்க. அவ்வளவு ஒரு 10 லட்சம் பேர் அப்படி கை தட்டினாங்க, எனக்கு அதே ஞாபகம் வருது. அதே சீன் அப்படியே ஞாபகம் வருது. எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவருதான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். ஜாதி என்பது ஒரு அழகான ஒரு சொல். இந்த பொழப்புக்கு 4 பேர் பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? அதை பத்தி நான் கவலைப்பட போவது கிடையாது. காரணம், நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங், நோ டிஸ்டர்பன்ஸ், அப்சல்யூட் பீஸ், லவ், ஜாய். ஆனால் ஏற்கனவே பாமக ஒரு சாரி கட்சின்னு ஒரு பேர் இருக்கீங்க. யார் சொன்னது? யார் சொன்னது? அப்படி யார் சொன்னது? இல்ல, யார் சொன்னது? ஜாதி என்பது ஒரு அழகான ஒரு சொல். தமிழ்நாட்டில் இப்போ 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். 40 நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறப் போகின்றோம். 40 நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறப் போகின்றோம். ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்டோம், எல்லாம் பாராட்டினாங்க, ஆனா ஓட்டு போடல. ஓ மை காட், ஒரு எம்எல்ஏ கூட எங்களுக்கு கொடுக்கல. மக்கள் எலவு வீட்டுல கும்பலையா கூட எவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த அளவு அழுகிறியடா. இந்த அளவு அழுகிற நீ வெற்றி வாய்ப்பு. பிரபாசம் 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 என்ன விக்ரவாண்டி இடைத்தேர்தல்ல நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன வாய்ஸ் இது? மக்களுடைய வரவேற்பும் மக்களுடைய மனதில எழுச்சியும் பிரகாசமாக இருக்கிறது. மாம்பழத்துக்கு எங்களுடைய ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி மக்கள் பெண்கள்லாம் என்கிட்ட சொல்றாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. இந்த தேர்தலில் ஒரு பக்கம் திமுக போட்டி, மற்றொரு பக்கம் பாமக பாட்டாளி மொழி நம்ம போட்டியிருக்கோம். ஐயோ சாமி, நம்முடைய நமான காவலில் சமூக போராடி மருத்துவர் ஐயா அவர்கள் என்றும் என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான் சொல்றேன்.